எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம 5 மினிட்ஸ் கிளப்பில் டோபமைனோட தொடர்ச்சியை பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம டோபமைனா என்ன, அது எப்படி நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணிக்குவோம். ஓகே, அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, டோபமைன் வந்து நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, கான்சன்ட்ரேட் பண்ண வைக்கிது, அதுபோக க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்கிது அப்படின்னு சொன்னேன். அப்படி இதெல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு டோபமைன்றது நல்ல விஷயம் அப்படின்னு தானே தோணுது. ஆனால் நான் ஏன் அதை நல்லதா கெட்டதா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு பின்னாடி ரீசன் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போது மோட்டிவேட் பண்ணுறது அப்படின்னா வெறுமனே உங்கள் நல்லதுக்கு மட்டுமே இல்லை. அதாவது இப்போது நீங்கள் ஒரு சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை ஒரு பாக்கெட் சிகரெட் அடிக்கிறதுக்காகவும், நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு தடவை மட்டும் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னா, இல்லை வாரம் ஃபுல்லாக குடிக்கிற வைக்கிறதுக்காகவும், நீங்கள் நாளைக்கு ஒரு கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களை நாள் ஃபுல்லாக கேம் விளாட வைக்கிறதுக்கும், இப்படி மோட்டிவேட் பண்ணுறதும் இந்த ஹார்மோன் தான். ஸோ இது நல்ல விஷயத்துக்கு மட்டும் மோட்டிவேட் பண்ணாது, கெட்ட விஷயத்துக்கும் அதிகமாக மோட்டிவேட் பண்ணும். அதாவது இந்த ஹார்மோனோட கான்செப்ட் என்னென்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னா, அந்த நேரத்தில் இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக அந்ததில் சந்தோஷம் கிடைக்குதோ அவ்வளோ அதிகமாக இந்த ஹார்மோன் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்படி சுரக்கறனால அந்த விஷயத்தை நீங்கள் திரும்பி பார்க்கும்போது கண்டிப்பாக அதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற தாட்டை வந்து உங்களுக்கு இதுக்கு வந்து தூண்டிவிடும். இது நல்ல விஷயம்னாலும் சரி, கெட்ட விஷயம்னாலும் சரி, எந்த விஷயத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறீங்களோ, நீங்கள் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறதுக்குண்டான காரணமே இந்த ஹார்மோன் தான். நீங்கள் எந்த விஷயத்தில் சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்த பண்ணுறதுக்கு இது வந்து மோட்டிவேட் பண்ணும். அதே மாதிரி நீங்கள் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ, ஆனால் நீங்கள் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதை ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணுவீங்க. நம்ம ஆல்ரெடி அடிக்ஷனில் சொன்ன மாதிரி தான், ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கும்போது உங்களுக்கு தாகம் எடுக்காது, வேற எந்த உணர்வுமே இருக்காது, உங்களுக்கு கேம் விளாடணும் அந்த ஃபோக்கஸ்டு மைண்டு மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கேம் விளாடும்போது உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு, அந்த சந்தோஷத்தினால இந்த டோபமைன்ற விஷயம் வந்து அதிகமாக சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்படி சுரக்கறதுனால உங்களால் அதை விட்டுட்டு போகிறதுக்கு வந்து மனசே இருக்காது. அதை வந்து சந்தோஷம் கிடைக்குது அப்படிங்கிறதாண்டி அதை நீங்கள் ஃபோக்கஸ்டாக பண்ணுறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் க்ரியேட்டிவாக யோசிக்க வைக்கிதுன்னு சொன்னேன்ல, அதுவும் அப்படித்தான். ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீங்கள் க்ரியேட்டிவாக யோசிப்பீங்க, அந்த யோசனை வந்து மற்ற நேரத்தில் வந்திருக்காது, ஆனால் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு நான் அந்த நேரத்தில் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தேன், டக்குன்னு இந்த யோசனை வந்துச்சு, அதை பண்ணனால இந்த ப்ராப்ளம்ந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு ரொம்ப க்ரியேட்டிவான ஐடியாஸ்லாம் வந்திருக்கும். ஆனால் அது சாதாரண நேரத்தில் வந்து வந்திருக்காது. பட் நீங்கள் ஏதாவது ஒரு திருட்டுத்தனமாக ஒரு விஷயம் பண்ணும்போது இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்கும். ஏன்னா நீங்கள் திருட்டுத்தனமாக ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் அதிகமான சந்தோஷம் வந்து உங்களுக்கு இருந்து கிடைக்கிறதா இருந்திருக்கும். அந்த சந்தோஷத்தை எதிர்பார்த்து நீங்கள் பண்ணுறனால நீங்கள் அதில் இன்னும் ரொம்ப க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போது இதெல்லாம் சொல்லும்போது இது வந்து ரொம்ப தேவையான ஒரு ஹார்மோன். ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கும், ஒரு விஷயத்த க்ரியேட்டிவாக யோசிக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அந்த விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டு வர்றதுக்கும் இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதில் தான் இதோட பவர் வந்து இருக்குது. நீங்கள் நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல விஷயங்களை ரொம்பவே நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துக்கிட்டு ரொம்பவே க்ரியேட்டிவாக பண்ணி கொடுப்பீங்க. பட் இதே விஷயத்த நீங்கள் கெட்டதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப கெட்டது பண்ணுறதுக்கு இதை வந்து இழுத்துட்டு போயிடும். ஏன்னா இதில் வர சந்தோஷத்தை நீங்கள் பெருசுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணுற இடத்துக்கு வந்து உங்களை இழுத்துட்டு போயிடும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இது நல்லதா இல்லை கெட்டதா அப்படிங்கிற ஆன்சர் வந்து இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம நல்லதுக்கு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காண்டி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோன்னா, நீங்கள் நம்ம அடிக்ஷனில் பார்த்த மாதிரி சீக்கிரமாக கிடைக்கிற சந்தோஷத்துக்கு அடிக்ட் ஆகாதீங்க. சீக்கிரமாக கிடைக்கிற சந்தோஷத்தை உண்மை நம்பாதீங்க. அது பெர்மனன்ட் சந்தோஷமாக இருந்தால் மட்டும் அதை நம்புங்க. மற்றபடி டெம்பரரியாக ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காண்டி அதை திருப்பி திருப்பி பண்ணாதீங்க. அப்படி திருப்பி திருப்பி பண்ணுறனால உங்களுக்குள்ள இந்த ஹார்மோன் வந்து அதிகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்படி அந்த ஹார்மோன் வந்து ஒரு விஷயத்தில் அதிகமாக சுரந்துருச்சுன்னா உங்களால் அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயமா ஆயிரும். நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காண்டி ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணுறீங்கன்னா அதை வந்து ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக வச்சுக்கோங்க, இல்லை எப்போவாவது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதை அடிக்கடி பண்ணும்போது இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்துடும். அப்படி சுரந்துருச்சுன்னா உங்களால் அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமாயிரும், ரொம்பவே கடினமாக இருக்கும். நீங்கள் அதனால் அதுலேருந்து வெளியே வரவே முடியாது.
அந்த அளவுக்கு உங்களை இழுத்துட்டு போயிடும். ஸோ எல்லாத்தையும் ஒரே இடம் விட முடியாது. அப்படி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்பப்போ பண்ணுங்க, ரொம்ப அடிக்கடி திரும்ப திரும்ப பண்ணி அதில் போய் மாட்டிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படிக்கிற இல்லை உங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு நிறையா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. எல்லாத்தையும் சின்ன சின்ன விஷயமா எடுத்துகிட்டு பண்ணுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் பண்ணதும் உங்களுக்குள்ளே ஒரு ரிவார்டு கொடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டாஸ்க் பண்ணதும் அதை வந்து ஒரு சந்தோஷமா எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இதை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு சந்தோஷமா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சின்ன சின்ன சந்தோஷம் உங்களோட டோபமைனை வந்து சுரக்க ஆரம்பிக்கும். அந்த விஷயத்துக்காண்டி உங்களை சுரக்க வைக்கும். அப்படி உங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில், உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றின விஷயங்களில் இந்த டோபமைன் சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது நீங்கள் திருப்பி திருப்பி உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை யோசிக்கிறதுக்கு, அதில் நிறையா க்ரியேட்டிவான ஐடியாஸ் கொண்டு வரதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். பேட் ஹேபிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வராதுக்கு காரணமாக இருக்கிற ஒரே ஹார்மோன் வந்து இந்த டோபமைன் தான். இதை நீங்கள் நல்லதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சா மட்டும்தான் உங்களால் இதுலேருந்து வெளியே வர முடியும். ஏன்னா உங்களுக்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், இதை வந்து தப்பானது, நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்ற உங்களுக்கு அறிவு இருக்கும். இருந்தாலும் அதுலேருந்து எப்படி எனக்கு வெளியே வர்றதுன்னு தெரியலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் டோபமைன் வந்து அதிகமாக சுரந்துருக்குன்னு தான் அர்த்தம். அதை குறைக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை குறைச்சா மட்டும்தான், அந்த ஆக்டிவிட்டியை குறைச்சா மட்டும்தான் நீங்கள் அதுலேருந்து வெளியே வர முடியும். இல்லைனா கண்டிப்பாக உங்களால் அந்த பேட் ஹேபிட்லேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ இதை பற்றி நம்ம நல்லா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இது நல்லதா கெட்டதாங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறத பொறுத்தா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அது மூலமாக உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றின விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ்டாக, இன்ட்ரெஸ்டாக, அப்புறம் க்ரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் வந்து அது மூலமாக கொண்டு வர முடியும். அப்புறம் இந்த விஷயங்களை எப்படி அடுத்தவங்க அவங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸ் வந்து தொடர்ந்து பாருங்கள். இந்த விஷயத்தை இந்த டோபமைனை பற்றி இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி.